திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 60 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம். இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. பாருங்கள், சுக்கிரன் உச்சமாகிறார். வருடம் ஒரு முறை தான் சுக்கிரன் உச்சமாவார். இந்த மாதம் சுக்கிரன் 24 வரைக்கும் உச்ச நிலையில் இருக்கப் போகிறார். 4 லக்னம் அதே போல் 4 ராசிக்கு மட்டும்தான் சுக்கிர பகவான் யோகத்தை கொடுப்பார். அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், சூரியனும் 13 மேலே மேஷ வீட்டுக்கு வரார். அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார். அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார். நீசமானாலும் வக்ர நிலையை 25 வரைக்கும் இருக்குது. வக்ரமாகிறார். எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள். அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால், ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நீசத்தோட சேர்ந்து இங்கே சுக்கிரன் உச்சமாகிறதுனால நீசபங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார். அப்போ எந்த ராசிக்கு யாரெல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். மீன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியிலே ராகு இருக்கார். 7.5 சனி வேறு தொடக்கம். ராகு வளர்ச்சியாக இருந்தாலும் 7.5 சனி தொடக்கமாக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சியில் ஏதாவது ஒரு தப்பு தவறுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த சனி ராகு கூட்டணி பிஸ்னஸ் லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போனாலும் கூட கேரக்டர் லெவல் அப்படிங்கிறதும் மற்றவர்கள்கிட்ட பழகக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் குறைபாடுகளை கொடுத்துரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ மீன ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் 10 அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2 வீட்டிலிருந்து தன வரவை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ அடுத்தது 3 வீட்டுக்கு போயிடுவார். இந்த மாதம் எண்டிங்கில் அதாவது மே மாதம் 1 அப்போ குரு ராசி அதிபதி மறைகிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் பெரிய மைனஸ் இல்லை. ஆனால் அவருக்கு பார்வை இருக்கு இல்லையா, இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி. அப்போ பார்க்கின்ற இடத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அது எது எதுன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய 7 வீடு, 9 வீடு, லாபம்னு சொல்லக்கூடிய 11 வீடு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு குரு அடுத்த முறை உங்களுடைய ராசிநாதனே ஆகிறதுனால தான் நம்ம இவ்வளோ டிஃபரன்ஷியல் கொடுக்குறோம். ராசிநாதன் 3 வீட்டில் போய் மறையிறது பற்றி கவலையே படாதீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது எப்பொழுதும் லாபம் உண்டு. 9 இடத்தை பார்க்கறதுனால 9 இடம் பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, அப்பா மூலமாக வரக்கூடிய விஷயங்கள், மேல் படிப்பு, இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபார செழிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடைபெறும். அடுத்தது 2 மற்றும் 9 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டுக்கு வரார். அப்போ பொதுவாக 2 அதிபதி 12 வீட்டுக்கு வந்தால் வரக்கூடிய பணம் கொஞ்சம் விரயமாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பரவாயில்ல, போயிட்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. 7.5 சனியில் பணம் விரையுமானால் வேறு தொந்தரவுகளை கொடுக்காது. நோயோ கடனோ அவமானங்களோ குடும்ப பிரச்சனைகளோ கொடுக்காது. அப்போ இந்த மாதம் ஒரு 45 நாளைக்கு இந்த 2 அதிபதி வந்து உங்களுக்கு 12 மறையிறதுனால பணம் போயிட்டு போனால் போயிட்டு போகுது, ஏதாவது ஒரு விரயமானது ஆகிட்டு போகுதுன்னு நினச்சிடுங்க. இல்லைனாலும் ஏதாவது ஒரு கோவில் கட்டுமான பணிக்கோ இறை வழிபாடுக்கோ செலவு நீங்களே செலவு செஞ்சிட்டிங்கன்னா இதனால் வரக்கூடிய கெட்ட பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். அப்போ இந்த மீனராசிக்கு அவரே 9 அதிபதியும் ஆகி மறைகிறார் இல்லையா, அப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது படிப்புக்காக ஒரு செலவு, வெளிநாடு செல்வதற்காக ஒரு செலவு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசினே பாருங்கள், 4 கிரக கூட்டணி இருக்குது, ஒரே குழப்பமாக தான் இருக்கும். ஆனாலும் வளர்ச்சி உண்டு. சுக்கிரன் உச்சமாகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 8 அதிபதி உச்சமாகிறது மறைமுக பணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்போ அவரே உங்களுக்கு 3 அதிபதி ஆகி உச்சமாகிறதுனால திடீர் பண வரவு, சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள்,
இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ராகுவோட சுக்கரன் இருக்கும்பொழுது கொஞ்சம் கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்திலே உட்காந்துருக்கிற ஆசிரியர் உட்காந்துருக்கறனால கொஞ்சம் ஆசையை காட்டி மோசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு முறைக்கு பலமுறை ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 24ஆம் தேதி வரைக்கும் தான், 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கரன் போய் குருவோட சேர்ந்துருவார். அப்போ அங்கே சூரியனும் இருப்பார், பெரிய அளவுக்கு தப்புகள் நடக்காது. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்ரமாகி நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அப்போது 7ஆம் அதிபதி உங்களுக்கு நீசந்தான் ஆகணும். பொதுவாக மீன லக்னத்துக்கு 7 கூட இவர் கெட்டு போகிறது தான் நல்லது, நல்ல வாழ்க்கை அமையின்னு அர்த்தம். அவர் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வியாபாரத்தில் கொஞ்சம் செழிப்பு குறையிறது இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் இதில் பரவாயில்ல, இருந்துட்டு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த 1 மாத காலங்கள் மட்டும்தான், இந்த மாதம் முழுவதும் புதன் இங்கே தான் இருப்பார். பெரிய அளவுக்கு வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, சொத்துக்கள் இதெல்லாமே வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடமும் புதன் ஆகி உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சாலும் ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, நோய்க்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ வரலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும். உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.